டி20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் கோப்பையை வென்ற இந்திய அணி இன்று அதிகாலை நாடு திரும்பியது. பார்படோஸில் இருந்து சிறப்பு விமானம் மூலம் புறப்பட்ட இந்திய அணி வீரர்கள் இன்று அதிகாலை டெல்லி விமான நிலையம் வந்தனர். கோப்பையுடன் நாடு திரும்பிய வீரர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்க ரசிகர்கள் அதிகாலை முதலே டெல்லி விமான நிலையத்தில் காத்திருந்தனர். இதனிடையே விமான நிலையம் வந்தடைந்த இந்திய அணியினருக்கு ரசிகர்கள் உற்சாக வரவேற்பை அளித்தனர். டெல்லி வந்த இந்திய அணி வீரர்கள் பிரதமர் மோடியை அவரது இல்லத்தில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். அதோடு பிரதமர் மோடியுடன் அவர்கள் காலை உணவிலும் கலந்து கொண்டனர். இறுதியாக அவர்கள் பிரதமர் மோடியுடன் புகைப்படமும் எடுத்துக்கொண்டனர். அப்போது கேப்டன் ரோஹித் சர்மா வெற்றி கோப்பையை மோடியிடம் கொடுக்க முயன்றார். ஆனால் பிரதமர் மோடி கோப்பையை வாங்காமல் கோப்பையை தாங்கியிருந்த வீரர்களின் கையை பிடித்து கொண்டார். இந்த வெற்றி அணி வீரர்களின் உழைப்பினால் வந்தது. எனவே கோப்பை அவர்கள் கையில் இருப்பதே சரியானதாக இருக்கும் என்ற நல்லெண்ணமே மோடி அவ்வாறு செய்ய காரணம். இந்த நல்ல மனசு வேறு யாருக்கு வரும் என பாஜகவினர் நெகிழ்ந்து போகின்றனர். அதே நேரத்தில் 1983 கபில் தேவ் தலைமையிலான இந்திய அணி வென்று வந்த உலகக்கோப்பையை அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி தனது கையில் வைத்துக்கொண்டு எடுத்துக்கொண்ட புகைப்படத்தையும் பிரதமர் மோடியின் தற்போதைய புகைப்படத்தையும் ஒப்பிட்டு சமூக வலைதளங்களில் பகிர்ந்து வருகின்றனர்.